ஆச்சாரியனிடத்தில் விடைபெற்றுனுட்டான். அவர் சொல்ல வேண்டிய உபதேசங்கள்லாம் சொல்லி போயிட்டு வானுட்டார். திரும்ப தன் நாட்டுக்கு வந்துட்டுருக்கான். வந்துட்டுருக்கிற வழியில் அமிர்த மருந்தனுடைய வேலை குறைஞ்சி போச்சு, அதனுடைய வீரியம் தீர்ந்து போச்சு. அவர் இருக்கிற வரைக்கும், தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்துருந்தார், வெளியில் வந்தாச்சு. அதுக்கு இருக்கிற சக்தி போயெடுத்து ரொம்ப கால் தள்ளாடுறது, கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போகிறது, அப்படியே போயின்ட்டுருக்கிறச்சு. ஏதோ ஒரு தோப்பு, அந்த தோப்பில் போய் கிட்டத்தட்ட மயக்கமாக செறிஞ்சு விட்டான். அப்போது நான்காவது வர்ணத்து பெண்ணொருத்தி, அந்த பெண் அவனை அழைத்து போய் வேண்டிய சுஷ்ரூஷைகள் பண்ணி தப்பிக்க வைத்து விட்டாள். அப்போது அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் காதல் மலர்ந்தது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் திரும்ப போய் தன் ஊரில் கேட்குறச்சே, நீ எப்படி, நீ வேறு வரணமாச்சே, பிராமணனாச்சே, அவள் வேறு வரணமாச்சே, எப்படி கல்யாணம் நடத்தலாங்கிற கேள்வி வந்தது. அதுக்கு ஒருத்தர் சமாதானம் சொன்னார், முதல் கல்யாணம் இவளை பண்ணிக்க முடியாது, முதல் கல்யாணம் ஒரு அந்தன பெண்ணை பண்ணி கொண்டு விட்டால் அதற்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அந்த நாளில் இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்லப்பட்டது. உடனே மூணு பேர் அவருக்கு பெண் கொடுக்க வந்தார். ஒரு ராஜா பெண் கொடுக்கறதுக்கு வந்தார், ஒரு க்ஷத்திரியன் பெண் கொடுக்கறதுக்கு வந்தார், ராஜா பெண் கொடுக்க வந்தார், ஒரு பிராமணன் பெண் கொடுக்க வந்தார், ஒரு வைசியன் பெண் கொடுக்க வந்தார். மூணு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார். நாலாவதாக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு கல்யாணத்துக்கே ஆபத்தாக இருந்தவருக்கு நாலு கல்யாணங்கள் சேர்த்து நடந்து போச்சு. நாலு பெண்களிடத்திலே நாலு பிள்ளைகளும் பிறந்தா, அதில் மூத்தவனுக்கு வரருச்சின்னு பேர். அதாவது பிராமண பெண்ணிடத்தில் பிறந்த பிள்ளை வரருச்சி. விக்ரமார்க்கன் அடுத்த பெண். க்ஷத்திரிய பெண்ணிடத்தில் பிறந்தவனுக்கு விக்ரமார்க்கன்னு பேர். வைசிய பெண்ணிடத்திலே பிறந்தவனுக்கு பட்டின்னு பேர். பட்டி காவியம்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள். அவர் இந்த பட்டி தான்னு ஒரு கூற்று, இல்லை இல்லை இன்னொரு பட்டி அவர்னு மற்றொரு கூற்று. கடைசியாக நாலாவது பெண், இப்போ பார்த்து இந்த பெண் ஆசைப்பட்டாரே, அவளுக்கு பிறந்தவர் தான் பர்த்திருஹரி என்பது தான் இவரை பற்றின சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பர்த்திருஹரிக்கு நாட்டை ஒப்படைத்து விட்டு நாலாவது பிள்ளை பர்த்திருஹரியனிடத்தில் தான் நாட்டை ஒப்படைச்சார். ஒப்படைச்சிட்டு தகப்பனார் மறைந்து போயிட்டார். பர்த்திருஹரி நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வந்த விசித்திரமான சோதனை, அவருக்கு கல்யாணம் நடந்தது, ஆனால் அவருடைய மனைவி அவருக்கு உண்மையாக இல்லாமல் வேறு யாரிடத்திலையோ உண்மையாக நடந்து கொண்டு விட்டாள். அதனால் அவருக்கு ரொம்ப மன வருத்தம். அந்த வைராக்கியத்தை இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்லோகத்திலேயே பார்க்க போகிறோம். இப்போ சொல்கிறார் இவர் நீதி சதகம், நீதி சதகத்தோட தொடர்பே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் இருக்குது. மொத்தம் இருக்கிற நூறு ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம் மட்டும் எப்படி தன்னுடைய மனைவி ஏமாற்றினாள்ங்கிறத மூன்றாம் வார்த்தையாக வச்சு பேசியிருக்கார். தம் வார்த்தையாக வச்சு அவர் சொல்லவே இல்லை, ஆனால் அந்த ஸ்லோகம் அதில் ஒட்டலை. அதிலேருந்தே இவர் ஏதோ ஒரு வெறுப்பில் குறுக்க பேசியிருக்கார். உபன்யாசம் நீங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கீள். சொல்ல வந்த விஷயத்தையே தானே சொல்லணும். இப்போ எனக்கு எதானு வர்ற வழியில் ஒருத்தர் வச்சுருந்தார்னு வச்சுங்க, ஏதானு ஒன்றை கொண்டு அதை சேர்த்து உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் நன்னா ஒரு பத்து வருஷமாக கேட்டுருக்கிறவாள் இருந்தால் இவர் எந்த இடத்துல இடைச்சல்கள் பண்ணுறாள் நீங்கள் கண்டுபிடிச்சிருவே. இப்படிலாம் பண்ண மாட்டாரே. இது எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி இவர் இப்போ பேசிகிட்டு இருக்கார், ஏதோ பட்டிருக்கார் போட்டிருக்கு சுவாமி. அநேகமாக இன்றைக்கி தான் பட்டிருப்பார். அதனால தான் சாயங்காலத்துக்குள்ளே சொல்லிட்டார் ரா தங்காதவருக்கு, அதனால் மாலைக்குள்ளே சொல்லிட்டாருங்கிற மொழி அதுதான் அவர் நிலைப்போ. அதனால் அவர் ஏதோ வாழ்க்கையில் பட்டிருக்கார். பட்டதை ஒரு ஸ்லோகத்தாலே கூறி கொண்டிருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். இப்படி தன்னுடைய மனைவியே தனக்கு துரோகம் பண்ணின உடனே வேண்டாம்னுட்டு தன்னுடைய அடுத்த அண்ணன் விக்ரமார்க்கன்னு பேருன்னு சொன்னனே, அவனிடத்தில் நாட்டை ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு வந்தார். அந்த காட்டில் அமர்ந்துட்டு தான் இந்த மூன்று சதகங்களையும் எழுதியிருக்கார். நீங்கள் அப்போ கேட்கலாம், நாட்டில் இருக்கிறச்சே சிருங்கார சதகம் எழுதட்டும், காட்டுக்கு வந்த பிற்பாடு நீதி சதகம் வைராக்கிய சதகம் எழுதட்டும், இதுக்கு இவர் இங்கே வந்தப்புறம் மூணு எழுதிட்டுருக்கார், அங்கே தானே அதை எழுதியிருக்கணும்னால் இங்கே வந்த பிற்பாடு தான் உண்மையெல்லாம் உண்மைன்னு சொல்லணும்னு தோன்றது.